ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, எப்போதுமே சோர்ந்து போய் இன்னைக்காவது நாம் நினச்சது நடக்குமான்னு நினச்சிக்கிட்டே உன்னுடைய காலத்தை வீணாக்காத, உன் மனசை கஷ்டப்படுத்தி உன்னை கண் கலங்க வைக்கிற அந்த விஷயத்துக்கும், உன்னை இறுக்கி பிடிச்சு மூச்சு முட்ட வைக்கிற உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல வழியை அப்பா நான் காட்டுறேன் செல்லமே. நீ நேர்மறையான எண்ணங்களை நினச்சி நேர்மறையாக சிந்திச்சு செயல்படும்போது உன்னை சுற்றி இருக்க எல்லாமே கூட நேர்மறையாக மாறும். உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் கூட நேர்மறையாக மாற ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் உன்னுடைய கவலையையும் கஷ்டத்தையுமே நினச்சிக்கிட்டு எதிர்மறை எண்ணங்களோடையே வாழ்ந்துக்கிட்டு இருந்தா உன்னுடைய வாழ்க்கை எப்படி சரியாக செயல்பட முடியும்? உன் மனசு எதை திரும்ப திரும்ப யோசிக்குதோ, உன்னுடைய எண்ணம் முழுவதும் என்ன நிறைஞ்சிருக்கோ அதுதானே உன் வாழ்க்கையில் நடக்கும். அதை தானே எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுறோம். உன் விதியவே மாத்துற சக்தி உன் எண்ணத்துக்கும் மனசுக்கும் மட்டுமே இருக்கு. அதனால் எப்போதுமே எந்த சூழ்நிலையிலுமே உனக்கு நல்லது தான் நடக்க போகுது, நல்லது மட்டுமே நடக்கும்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இரு. உனக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளை நீ மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உன் வாழ்க்கை நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உன் எண்ணங்கள் ஈடேறும் போது உன்னுடைய ஆசை நிச்சயமாக நிறைவேறும். நீ எதில் அதிக கவனத்தை செலுத்துறியோ, எதை அதிகமாக யோசிக்கிறியோ அதுவே உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களை பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தினா கஷ்டமும் பிரச்சனைகளும் தான் மேலும் மேலும் உன்னை நோக்கி வந்து சேரும். அதுக்கு பதிலாக உனக்கு நல்லது நடக்க வேண்டிய விஷயங்களையும் அதற்கான வழிகளையும் யோசிக்க ஆரம்பிச்சினா அதுக்கான வாய்ப்புகள் உனக்கு தானாக தெரிய வரும். உனக்கே தெரியாமல் சுலபமாக உன் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய தீர்வுகள் கூட உன் கண்களுக்கு புலப்படும். அதனால் இப்பொழுதே புத்துணர்ச்சியோடு எழுந்து நின்று உன் கண்களை தொடச்சிக்கோ. இந்த ஜகத்தை ஆளுகிற ரட்சகனான உன் சாயப்பா உன் விதியை எப்போதும் சரி செஞ்சிட்டேன். ஆனால் நீ கண்கலங்கி நிற்கிறதாலையும் மனசு குழம்பி போய் தவிக்கிறதாலையும் உன் பிரச்சனைக்கான தீர்வுகள் கூட உன்னை வந்து சேர மாட்டேங்குது. உன் பிரச்சனைகளும் முடியாமல் கஷ்டப்பட்டு தவிச்சிக்கிட்டு இருக்க. முதல்ல மனசை தெளிவாக்கு. உன் சாயப்பா நான் உனக்கு வழிகாட்டுறேன், நான் உனக்காக உதவி செய்வேன், உன் பிரச்சனையை சரி செய்வேன்னு நம்பிக்கையோட என் உதியை எடுத்து நெத்தியில் பூசிக்கோ. இப்போது உன் கவலைகளையும் பிரச்சனைகளையும் பற்றி யோசிக்காம வேற எதை பற்றி வேணுமானாலும் நீ யோசி. ஆனால் உன் மனசு தெளிவாக இருக்கும்படி பார்த்துக்கோ. உன்னுடைய யோசனையின் முடிவில் உன் பிரச்சனைக்குரிய முடிவு தானாகவே உனக்கு கிடைக்கும். நீ கவலைப்படாதே தங்கமே, உனக்கு நானே கைப்பிடிச்சு வழிகாட்டுவேன். எல்லாமே நீ நினச்சபடி நிச்சயமாக நடக்கும். நீ நினைக்கிறது எல்லாமே நல்லதாக இருக்கும்படி மட்டுமே நீ பார்த்துக்கோ. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.